Hi friends, welcome to our channel. Namma samayilare innikku nama rombave yummyana cheese dosa da eppadi pandradhen paaka porom. Video ku la poradhukku munadi idhuvara nama channel subscribe pannadhavanga la marakama subscribe pannidunga. Appadi pakkathula irukka bell button ay press pannidunga. Appo dhaan na podra pudhu video oda notification la ungalku varum. Vaanga video ku la polam. Stove la dosa kal vechirken. Dosa kal sooda avatom. Kallu sooda aichu. Ippa dosa maavu oothikalam. Stove low flame லயே இருக்கட்டும் இதல கொஞ்சமா நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் பொடியா நறுக்கின வெங்காயம் நீங்க இது கூட கேப்சிகமும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதுல பொடியா நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம் நான் கேரட் துருவி வச்சிருக்கேன் இதுக்கு மேல பொடியா நறுக்கின சீஸ் எனக்கு நார்மல் சீஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்க மொசரெல்லா சீஸ் எடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு அப்படியே பீட்சா மாதிரியே இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்ல ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாம் பாருங்க சீஸ் செமையாவே மெல்ட் ஆயிருக்கு ரொம்பவே செமையா ரெடி ஆயிடுச்சு இத ரெக்டாங்கிள் ஷேப்க்கு மடிச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே எம்மியான சீஸ் தோசை இன்ஸ்டண்ட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ